வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவர் உருவப்படத்தை பற்றி பல சர்ச்சைகள் வந்து கொண்டு இருக்கும் இந்த சமயத்தில் திருக்குறளில் உள்ள சில ரகசியம், அது மட்டுமல்லாமல் திருவள்ளுவர் உருவப்படத்தை வரைந்தவர், இது எல்லாத்தை பற்றியும் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காணொலியில் பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள. ஆம் ஆம் நண்பர்களே, அவ் அப்படின்றது திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து. அவ் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ் என்ற ஒரே உயிரெழுத்து தான். நீ திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. இது 1705 குறள. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ ங. திருக்குறளில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ மற்றும் ஞ. இதையும் கருத்தில் கொள்க, இறைவனால் கற்றுக்கொண்டு வந்த இரண்டு உயிரெழுத்து பிளஸ் ஆ என்ற உயிரெழுத்து, குவா என்ற சத்தம். ஆம் நண்பர்களே, இந்த உலகில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும், அதாவது குழந்தைகள் பிறக்கும் பொழுது, அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளும் பிறக்கும் பொழுது சத்தம் எழுப்புவது இந்த இரண்டு உயிரெழுத்து குவா. ஆம் நண்பர்களே, திருக்குறளின் மகத்துவத்தை நாம் இதன் மூலம் அடுத்து தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு சொல்றோம். இன்னும் நம் தமிழில் பல ரகசியம் இருக்குங்க. அடுத்து வரும் காணொலியில் கண்டிப்பாக அதை பற்றியும், அது மட்டுமல்லாமல் இந்த உருவப்படத்தை யார் வரைந்தது அப்படின்ற ஒரு பெரிய ஐயம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த உருவப்படத்தை வரைந்தவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆய்வுக்கு பிறகு KR வேணுகோபால் சர்மா அவர்கள் இந்த உருவப்படத்தை வரைந்தார். அப்போது இருந்த நமது மறைந்த முன்னாள் முதல்வர் பக்தவத்சலம் அவர்கள் இந்த உருவப்படத்தை அரசாங்கம் உத்தரவின்படி எல்லா இடத்துலையும் வைத்து அழகு பார்த்தார். ஸோ இந்த உருவப்படத்தை வரைந்தவர் 1957 KR வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்தது கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆய்வுக்கு பிறகு அல்ல. அது மட்டும், இவர் சட்டப்பேரவையில் உள்ள காயதே மில்லத் ஆகியோரின் உருவப்படமும் வேணுகோபால் சர்மா வரைந்துள்ளார். இது மட்டுமா, தமிழ்தாய், தியாக ஐயர், புவனேஸ்வரி, தமயந்தி, நலதமயந்தி, தங்கமயில் முருகன் உள்ளிட்ட படங்களையும் வரைந்து உள்ளார். தற்போது திருவள்ளுவர் படத்தை பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைகள் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழக அரசாங்கம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் தருவாயில் திருவள்ளுவர் படம் 1957 எப்படி வரையப்பட்டதோ இதை மட்டுமே இன்னைக்கும் அதையே வைத்து போராட்டி போற்றி அதை எல்லா இடங்களிலும் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதை இந்த காணொலியின் மூலம் தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் அல்லாமல் திருவள்ளுவர் சிலையை வச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே தாங்க நம்ம தமிழனோட சிறப்பே இருக்குது. இது திமுக அவர்கள், அதுவும் நம் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய செயல் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கும் நாம் அங்கு சென்றால் நாம் அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக அமைத்து கொடுத்த அவருக்கும் நம்முடைய நன்றி. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஎன் அண்ணாதுரை அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உருவப்படத்தை போய் பார்த்து அதனை பார்த்தவுடன் KR வேணுகோபால் அவர்களை மிகவும் பாராட்டினார். அது மட்டுமல்ல, KR வேணுகோபால் அவர்கள் பல படங்களை வரைந்துள்ளார். ஒரு 40 ஆண்டு காலம் ஆய்வு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமும் பெருமிப்பாகவும் இருக்குல்ல. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இன்னும் பல ரகசியங்கள் தமிழ் மொழியை பற்றியும், திருக்குறள் பற்றியும், மற்றும் தமிழ் மகத்துவத்தை பற்றியும் பார்ப்போம். Thank you for watching this video, my dear friends. Stay with us connected by subscribing Ariseroby Masterminds, and don't forget to click on the bell icon. Thank you. Bye-bye.